காவல்துறையினருக்கான பயிற்சியில் துணை கண்காணிப்பாளர் சதீஷ்குமார் 2 தங்கப்பதக்கம் உள்ளிட்ட 3 பதக்கங்களை வென்று வீர வாளையும் பரிசாக தட்டிச் சென்றார். தேர்வாணையம் மூலம் தேர்வான 29 காவல் துணை கண்காணிப்பாளர்களுக்கு ஓராண்டு பயிற்சி நிறைவு விழா சென்னையில் நேற்று நடைபெற்றது. இதில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை சேர்ந்த சதீஷ்குமார் அனைத்து பயிற்சிகளிலும் சிறப்பாக விளங்கியதால் தங்கப்பதக்கம், வீர வாள் ஆகியவற்றை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கி பாராட்டினார். அதிகாரிகளால் பாராட்டப்பட்ட சதீஷ்குமார் தேர்வாணையம் நடத்திய தேர்வில் தேர்ச்சி பெற்றதால் துணை கலெக்டர் பதவி கிடைத்தது. இருப்பினும் காவல்துறையின் மீதான ஈடுபாட்டால் அந்த வேலையை விட்டுவிட்டு காவல்துறைக்கு முயற்சி செய்த சதீஷ்குமார் பொறுப்பிற்கு வரும்போதே வெற்றியுடன் நுழைந்துள்ளார். இந்த பயிற்சி வந்துட்டு டிஎஸ்பிஸ்க்கான ட்ரைனிங், இது டோட்டலா வந்துட்டு 1 இயர் ட்ரைனிங் எங்களுக்கு. ஸோ 1 இயர் முடிச்சுட்டு நாங்கள் 6-9 மந்த்ஸ் வந்துட்டு ஃபீல்ட் ட்ரைனிங் போக போறோம். ஸோ இந்த 1 இயர் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு லா பேப்பர்ஸ், தென் ஃபோரன்சிக் சயின்ஸ், ஃபோரன்சிக் மெடிசின், தென் அவுட்டோர், தென் ஷூட்டிங், இதெல்லாமே ஃபுல் ஃபிளெஜ்டாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் மொத்தம் 29 பேர் இந்த ட்ரைனிங்கை முடிச்சுட்டு இப்போ களப்பயிற்சிக்கு செல்ல இருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப மிகச்சிறப்பாக பயிற்சி அளித்த எங்களது ஏடிஜிபி சாருக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம்.